மற்றொரு அண்மை செய்தி, கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கேஆர்எஸ் அணைகளில் இருந்து காவிரியில் மீண்டும் நீர்த்திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. காவிரியில் நீர்த்திறப்பு மீண்டும் அதிகரிப்பு குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கேஆர்எஸ் அணைகளிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இரு அணைகளில் இருந்தும் தண்ணீர் திறப்பு வினாடிக்கு 40,651 கனஅடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. கபினி மற்றும் கேஆர்எஸ் அணைகளில் இருந்தும் தண்ணீர் திறப்பு வினாடிக்கு 40,651 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரியில் நீர்த்திறப்பு மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நீர்த்திறப்பானது வினாடிக்கு 34,204 கனஅடியில் இருந்து மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ள தகவலை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம். காவிரிகள் நீர்த்திறப்பானது மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நீர்த்திறப்பானது வினாடிக்கு 34,204 கனஅடியில் இருந்து மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து காவிரிகள் மீண்டும் நீர்த்திறப்பானது அதிகரிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கேஆர்எஸ் அணைகளில் இருந்து காவிரியில் நீர்த்திறப்பானது மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எம் செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ். இது குறித்தான கூடுதல் தரவுகள் என்ன? குறிப்பாக கரைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கைகள் என்ன விரிவாக பதிவிடலாம்? நிச்சயமாக, அதாவது கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த காவேரி பகுதிகளில் தொடர்ந்து வந்து கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் அங்கே இருக்கக்கூடிய அணைகள் வந்து தொடர்ந்து நீர்மட்டமானது தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. ஏரிகள், குளங்கள் போல பல பகுதிகள், சாலைகள் என அனைத்து பகுதிகளிலும் தற்போது வந்து தண்ணீர் நிரம்பி வழியக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியும். மேலும் தற்போது வந்து கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர் வரத்து நேற்று மாலை வந்து 39,276 கனஅடியாக இருந்த நிலையில் தற்போது 36,675 கனஅடியாக சரிந்திருந்தாலும் அணையின் நீர்மட்டம் 124.80 அடியில் தற்போதைய நீர்மட்டம் 110.60 அடியாக தற்போது இருக்கிறது. அணையிலிருந்து காவேரி ஆற்றில் உபரி நீர்த்திருப்பு 579 கனஅடியாக இருக்கிறது. அதே போல மைசூர் மாவட்டத்தில் உள்ள கபினி அணைக்கு நேற்று மாலை வந்து 29,310 கனஅடியாக இருந்த நிலையில தற்போது 33,640 கனஅடியாக உயர்ந்திருக்கிறது. அணையிலிருந்து உபரி நீர்த்திருப்பு நேற்று மாலை 36,000 கனஅடியாக இருந்த நிலையில இன்று காலை 8 மணி நிலவரப்படி 33,625 கனஅடியாக குறைக்கப்பட்டு இருந்தது. மேலும் வந்து அணையின் நீர்மட்டம் வந்து 84 அடியில் இருந்து 82.33 அடியாக அதிக உயர்ந்திருக்கிறது. மேலும் இரு அணைகளில் இருந்தும் காவிரி ஆற்றில் தண்ணீர் திறப்பு நேற்று மாலை வந்து 36,579 கனஅடியாக இருந்த நிலையில இன்று காலை 8 மணி நிலவரப்படி 34,204 அடியாக இருந்த நிலையில சற்று முன்னதாக தற்போது 40,579 கனஅடியாக இரு அணைகளில் இருந்தும் தற்போது காவிரி ஆற்றில் வந்து தண்ணீர் ஆனது திறக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் தற்போது காவிரி ஆற்றில் வந்து இந்த நீரானது காரணமாக காவிரி அந்த பகுதி பாயக்கூடிய அந்த காவிரி ஆறு பாயக்கூடிய அந்த கர்நாடக மாநிலத்தில் கரையோரம் உள்ள அந்த பகுதி மக்களுக்கு தற்போது கட்ட அபாய எச்சரிக்கையும் தற்போது விடுக்கப்பட்டிருக்கிறது. சூர்யா, காவிரிகள் மீண்டும் நீர்த்திறப்பு அதிகரிப்பு குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி பிரகாஷ்.